நெட்டி விஃபார் பார்த்துக்கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான இந்தியா விஸ் ஆஸ்திரேலியாவோட செகண்ட் டி டுவெண்ட்டி நடக்க போகுது சிட்னியில் நடக்க போகிற இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைமுக்கு கிட்டத்தட்ட ஒன்று நாற்பதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எல்லாருமே கண்டிப்பாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு இதுதான் ஏன்னா இன்றைக்கி சண்டே வேறு ஸோ ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டியில் இந்தியா வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்க ஸோ இன்றைக்கி இந்தியா வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இந்த சீரீஸை வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா ஆல்ரெடி ஓடிஐயில் நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட வந்து வந்து சீரீஸ் தோத்துட்டு வந்து உட்காந்துருக்கிறோம் பட் கடந்த ரெண்டு மேட்ச் ஓடியில் லாஸ்ட் மேட்சாக இருக்கட்டும் இல்லை டி ட்வெண்ட்டியில் ஃபஸ்ட் மேட்சாக இருக்கட்டும் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ இதே மாதிரி இந்தியாவோட பிளேயிங் லெவல் இன்னைக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவன் வந்து பார்த்துடலாம் ஆரோன் பிஞ்ச் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் என்னடா கேப்டன் பட் ஆனால் அவருக்கு வந்து ஒரு சின்ன இன்ஜூர்டு வந்து ஆயிருக்கு ஸோ அதனால் அவர் இன்னைக்கு விளையாடுவாரா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காகவே வந்து அமைஞ்சிருச்சு ஸோ ஆரோன் பிஞ்சி அப்படி இல்லை அப்படின்னா டி ஆர்கி ஷார்ட் இருக்கார் அவர் வந்து உள்ளே வந்துடுவார் ஸோ ஆர்கி ஷார்ட் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து லைக் அலெக்ஸ் கேரி அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் கொடுப்பாங்க ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து வேடுக்கு கொடுத்து அவர் வந்து ஒழுங்காக பண்ணலைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து அலெக்ஸ் கேரிக்கு விக்கெட் கீப்பிங் அடுத்து ஸ்டீவ் ஸ்மித் அவர் தான் வந்து மேக்ஸிமம் கேப்டன்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வார்னர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டீவ் ஸ்மித் தான் கேப்டன்சி எடுப்பார் ஆரோன் பிஞ்சும் இல்லை அப்படின்னா மோய்சஸ் என்ரிக்ஸ் போன மேட்ச் நல்லா பண்ணார்

வருவதற்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு சிட்னி வேற நல்லா ஸ்விங் ஆகக்கூடிய ஒரு இது ஸோ ஆண்ட்ரோட்டை இருந்தார் அப்படின்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி மிச்சல் ஸ்வப்சேன் அவர் போன மேட்ச் நல்லா விளையாண்டுருந்தாரு பேட்டிங்லேயும் கடைசியில் வந்து சிக்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தார் ஸோ விராட் கோலி விக்கெட் எல்லாம் வேற எடுத்தார் ஸோ அவர் வந்து கண்டிப்பாக இருப்பார் ஆடம் ஜாம்பா அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவர் இருப்பார் ஸோ டீம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரோன் பிஞ்ச் அவர் இல்லை அப்படிங்கிறா டி ஆர்கி ஷாட் அலெக்ஸ் கேரி ஸ்டீவ் ஸ்மித் மோய்சஸ் ஹென்ரிக்ஸ் கிளென் மேக்ஸ்வெல் மேத்யூ வேட் சீன் அபாட் மிச்சல் ஸ்டாக் ஜாஸ் ஆட் அப்படி இல்லைனா டை மிச்சல் ஸ்வெப்சன் அண்ட் ஆடம் சாம்பா இதுதான் வந்து அவங்களோட டீமாக வந்து இருக்கும் ஸோ இந்த ஆரோன் பிஞ்ச் அதுக்கப்புறம் ஆசுலூட் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சேஞ்சஸ் வருவாங்க அவ்வளோதான் அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்தியாவோட ப்ராபபிள் லெவன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச லெவன் தான் கே ராகுல் ஷிகர் தவான் விராட் கோலி சஞ்சு சாம்சன் மணிஷ் பாண்டே ஹர்திக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் தீபக் சஹார் நட்ராஜன் யுஷ்வேந்தர் சகால் ஜஸ்பிரீத் பும்ரா ஸோ இதில் வந்து முகமது சமிக்கு பதிலாக ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள வருவார் அவருக்கு இன்னைக்கு பர்த்டே வேற ஸோ கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து எல்லாம் எடுத்தார் அப்படின்னா ஒரு பர்த்டே ரிமெம்பராக இருக்கும் அண்ட் அதை தாண்டி எனக்கு ஒன்று தோணுது என்ன அப்படின்னா தவான உட்கார வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கும் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் காலையில் வந்து இந்தியா ஏ விஸ் ஆஸ்திரேலியா ஏ மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா மயங்க் அகர்வாலோட பேர் வந்து இல்ல சோ ஒருவேளை நான் என்ன நினைச்சேன்னா இந்த இந்த மேட்ச்ல எதுவும் மயங்க் அகர்வால வந்து கொண்டுட்டு வர போறாங்களா ஓப்பனிங்க்கு அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சேன் சோ தான் மேபி சப்ஸ்டியூட்டா கூட இருக்கலாம் உட்கார வச்சிருந்துருக்கலாம் பட் ஆனா இந்தியா ஏல வந்து இப்ப அவர் வந்து விளையாடல சோ அதனால இதுல வந்து விளையாடுறதுக்கு லைட்டா வாய்ப்புகள் இருக்கு பட் இப்ப எல்லாருமே இருக்கிற ஒரு இது என்னன்னா ஸ்டே செய்யற ஏன் இறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன்னு சஞ்சு சாம்சன் இல்ல மனிஷ் பாண்டே ரெண்டு பேர்ல ஒரு ஆள் உட்கார வைக்க வேண்டியது இருக்கும் ஆனால் இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டே செய்யறதுக்கு ஓடியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இப்போ சஞ்சு சாம்சனுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அவரை பாவம் சும்மா சும்மா எடுத்து எல்லா சீரிஸும் உட்கார வச்சுக்கிறது வந்து ரொம்ப தப்பு நல்ல பிளேயர் அவர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் போன மேட்சும் நல்லா தான் பண்ணார் ஸோ இந்த மேட்ச் அதை நல்லா கிராப் பண்ணி அதிகமாக கொண்டு போவார் மனிஷ் பாண்டே பொறுத்த வரைக்கும் அவருக்கு சும்மா வாய்ப்பாக கொடுப்பாங்க அவரை எடுக்கவும் மாட்டாங்க எடுத்தாலும் ஏதாவது ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் அவரும் அந்த மேட்சில் நல்லா பண்ண மாட்டார் அப்படியே ஒதுக்கிட போகிறாங்க இந்தியன் டீமை விட்டு அது நல்லா தெரியுது என்னையை பொறுத்த வரைக்கும் டி விட மனிஷ் பாண்டேக்கு ஓடிஐ வந்து ஒரு நல்ல ஃபார்மேட் அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா இப்போ வந்து ஓடிஐயில் அவரை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கிற ஒரு பிளேயர் அவரை ஏன் டி டுவெண்ட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்கிறதே எனக்கு தெரியல இப்படி தான் வந்து சுரேஷ் ரெய்னா அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அதிரடி அதிரடி அதரெடின்னு சொல்லிட்டு காலி பண்ணானுங்க இப்போ வந்து மனிஷ் பாண்டையும் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் ஒதுக்கிடுவாங்க அப்படியே ஸோ பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மனிஷ் பாண்டேக்கு வாய்ப்பு கொடுக்கணும் லைக் அவர் வந்து அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ஸ் வெய்ட் அண்ட் வாட்ச் சேஞ்சஸ்னா பெருசாக முகமது இதுக்கு பதிலாக ஜஸ்பிரிட் பும்ரா இல்லைனா ஷிகர் தவானுக்கு அகர்வால் இந்த சேஞ்சஸ் தான் வந்து இருக்கும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது ஸோ நீங்கள் உங்களோட பிளேயிங் ஃபார் ஆஸ்திரேலியா இந்தியா என்னவோ அதை மறக்காமல் கன் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி for you